வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவை சமூக அதிகாரமளித்தலுக்கு பயன்படுத்துவது குறித்த உலகளாவிய மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். அனைவருக்குமான வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டே மத்திய அரசின் திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. புதிய வேளாண் சட்டங்கள் மற்றும் தொழிலாளர் சீர்திருத்த சட்டங்கள் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் சிறந்த பலன்களை தரும். மத்திய அமைச்சர் சந்தோஷ்குமார் கங்குவார். பீகார் சட்டப்பேரவை தேர்தல். ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரசிடையே தொகுதி பங்கீடு. விரைவில் நலம் பெற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதி. இனி விரிவான செய்திகள். சமூக அதிகாரமளித்தலுக்கான செயற்கை நுண்ணறிவு பொறுப்பு ரைஸ் 2020 என்ற மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் நிதி ஆயோக்கும் இணைந்து செயற்கை நுண்ணறிவு தொடர்பான மிகப்பெரிய இணையதள உச்சி மாநாட்டிற்கு நாளை முதல் வரும் 9 வரை ஏற்பாடு செய்துள்ளன. சமூக மாற்றத்திற்கும் சுகாதாரத்துறை, வேளாண் துறை, கல்வி உள்ளிட்ட பிற துறைகளிலும் செயற்கை நுண்ணறிவை ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளை இறுதி செய்வதுடன் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும் வகையில் உலகளாவிய மாநாடாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவை வளர்ச்சி உள்ளடக்கிய திட்டங்களுக்கு பயன்படுத்தும் பிரதமர் நரேந்திர மோடியின் கொள்கையை கருத்தில் கொண்டு இந்த மாநாடு நடைபெறுகிறது. இந்த துறையில் இந்தியா வெகு விரைவில் சர்வதேச நாடுகளுக்கு முன்னோடியாக விளங்கும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் செயற்கை நுண்ணறிவை சமூக அதிகாரமளித்தலுக்கு நேரடி பொறுப்பாக்குவது குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று மத்திய அரசு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல்வேறு உலக நாடுகளிலும் இருந்து நிபுணர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் காணொலி மூலம் பங்கேற்கிறார்கள். மேலும் கொரோனா தொற்று பாதிப்புள்ள நிலையில் தொற்றிலிருந்து விடுபட செயற்கை நுண்ணறிவு திட்டங்களின் பயன்பாடு குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசனை நடத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டே புதிய வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசத்தின் சோலாங்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், கடந்த ஆட்சிக் காலத்தில் விவசாயத்துறையை மறுசீரமைக்க சட்டத்திருத்தங்களை கொண்டுவரும் மனநிலையில் அரசுகள் இருந்த போதிலும் வாக்கு வங்கியை மனதில் வைத்து சட்டத்திருத்தங்களை கைவிட்டதாக தெரிவித்தார். தமது தலைமையிலான மத்திய அரசு நாட்டு நலனுக்காகவும் விவசாயிகள் மேம்பாட்டிற்காகவும் புதிய வேளாண் சட்டங்களை கொண்டுவந்து நிறைவேற்றியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். விவசாயிகள் கடந்த நூற்றாண்டில் இருந்தது போலவே தொடர வேண்டும் என எதிர்க்கட்சிகள் விரும்புவதாக அவர் குற்றம் சாட்டினார். கி சாமான்ய மானவி கி பரேசானி கேசே கம் ஹோ ஆர் உசே உஸ்கே ஹக் கா பூரா லாப் கேசே மிலே. நாட்டை அனைத்து துறைகளிலும் தன்னிறைவு பெற்றதாக மாற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் சட்டங்களையும் தமது அரசு கொண்டுவரும் என அவர் கூறினார். அரசியல் ஆதாயத்திற்காக செயல்படுபவர்களே தமது அரசின் திட்டங்களை குறை கூறி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். முன்னதாக சிசு என்ற இடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், நாட்டில் வாக்குகளுக்காக இல்லாமல் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்துள்ள அடல் சுரங்கப்பாதை நாட்டின் பாதுகாப்பை பலப்படுத்துவதுடன் அம்மாநில மக்களுக்கு மிகப்பெரும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்த சுரங்கப்பாதை திறக்கப்பட்டிருப்பதால் சிறந்த மருத்துவ வசதி, வர்த்தகம் உள்ளிட்ட ஏராளமான வாய்ப்புகள் ஹிமாச்சல பிரதேசத்திற்கு கிடைக்கும் என்று அமித்ஷா வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் கூறியுள்ளார். மேலும் ஒட்டுமொத்த மண்டலத்திற்கும் இந்த சுரங்கப்பாதை மாபெரும் மாற்றத்தை உருவாக்குவதுடன் வேலைவாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரும் என்று குறிப்பிட்டுள்ள உள்துறை அமைச்சர், மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயியின் கனவு நனவாகியுள்ள இந்த நாள் வரலாற்று சிறப்புமிக்க தினமாகும் என்று தெரிவித்துள்ளார்.
மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்கள் மற்றும் தொழிலாளர் சீர்திருத்த சட்டங்கள் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் மிகப்பெரும் பலன்களை அளிக்கும் என்று மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் சந்தோஷ்குமார் கங்குவார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி மூலம் பேசிய அவர், விவசாயிகளுக்கு தங்களின் விளைபொருட்களை விற்பனை செய்யக்கூடிய சந்தை சுதந்திரத்தை அளிக்கும் வகையில் புதிய விவசாய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று கூறினார். இந்த சட்டத்தின் மூலம் எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் நல்ல விலைக்கு விவசாயிகள் தங்களின் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்ய முடியும் என்று அவர் கூறினார். குறைந்தபட்ச ஆதார விலை நீக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுவது பற்றி தெரிவித்த அமைச்சர், முந்தைய ஆட்சியை விட பல்வேறு பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு விவசாயிகளுக்கு நன்மை தரக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறினார். மேலும் விவசாயத்துறையால் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் விளக்கமாக எடுத்துக் கூறினார். தொழிலாளர் சீர்திருத்த சட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், எதிர்வரும் காலத்தில் தற்சார்பு இந்தியாவை உருவாக்க தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் இந்த சட்டம் அமைந்துள்ளது என்று அவர் தெரிவித்தார். மேலும் தொழிலாளர் நலன், பாலின சமத்துவத்தை மேம்படுத்தும் வகையிலும், தொழிற்சாலைகள் தொழிலாளர்களுக்கு பரஸ்பர பங்களிப்பு வழங்கும் வகையிலும் இந்த சீர்திருத்த சட்டங்கள் அமைந்துள்ளதாக அமைச்சர் சந்தோஷ்குமார் கங்குவார் தெரிவித்தார். நாடு சுதந்திரம் அடைந்த பின்னரும் சுதந்திரம் இல்லாமல் இருந்த விவசாயிகளுக்கு விவசாய திருத்தச் சட்டங்களின் மூலம் விடுதலை கிடைத்திருப்பதாக மத்திய ஜவுளி மற்றும் மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். வாரணாசியில் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய அவர், வேளாண் துறையில் கொண்டுவரப்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் மிக முக்கியமானவை என்றும், இதன் காரணமாக விவசாயிகளின் வாழ்வாதாரம் மிகப்பெரிய மாற்றத்தை எட்டும் என்றும் கூறினார். ஒரே நாடு ஒரே சந்தை என்ற ஒருங்கிணைந்த புதிய வேளாண் சட்டம் விவசாயத்துறையில் நீடித்த வளர்ச்சியை நோக்கிய அடிப்படையில் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளிடமிருந்து உற்பத்தி பொருட்களை பெறுவோர் புதிய சட்டங்களின் மூலம் 3 நாட்களுக்குள் அவர்களின் விளைபொருட்களுக்கான பணத்தை அளிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் உலக அளவில் சாதனை படைப்பதற்கான போதுமான திறன் இந்தியாவுக்கு உள்ளதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். எக்ஸிம் வங்கி ஒருங்கிணைந்த வெபினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர், உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதிக்கு என்றும் உள்ளூர் வணிகத்துக்கு என்றும் தனியாக பிரிக்க தேவையில்லை என்று கூறினார். நமக்கு பொருளின் தரம், நல்ல தொழில்நுட்பம் ஆகியவைதான் தேவை என்று அவர் குறிப்பிட்டார். பொருட்கள் நல்ல தரமாகவும் ஏற்ற விலையிலும் இருந்தால் நிச்சயமாக ஏற்றுமதி நடைபெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இப்போதுள்ள திறந்த சந்தை வாய்ப்புகள் மற்றும் நிதிசாரா அடிப்படையிலான தொழில்துறையால் ஏற்றுமதி, உள்நாட்டு வர்த்தகம் வளர்ச்சி அடையவும் ஊக்கமளிக்கவும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருப்பதி திருமலையில் தண்ணீர் தட்டுப்பாட்டு பிரச்சினையை தீர்க்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். திருமலையில் பாபநாசம் அணையை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். கோடைக்காலத்தில் திருமலையில் நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க ஸ்ரீ பாலாஜி அணை கட்டப்படும் செலவில் திருப்பதி திருமலை தேவஸ்தானம் பங்களிப்பு நிதியை வழங்கும் என்று ஆந்திர மாநில அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அமைச்சருடன் ஆந்திர அமைச்சர் அனில்குமார் உள்ளிட்டோரும் அணையை பார்வையிட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் பொது அறிவு களஞ்சியம் உலகம் இந்த வாரம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 7:30 உலகம் இந்த வாரம் நமது பொதிகையில் காண தவறாதீர்கள். நாடாளுமன்றத்தில் வேளாண் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றிய போது எதிர்க்கட்சிகள் நடந்து கொண்ட விதம் அரசியல் அராஜகம் என மத்திய விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலங்களவை துணைத் தலைவருக்கு எதிராக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஜனநாயகத்தை மதிக்காமல் நடந்து கொண்டதாக அவர் குறை கூறினார். இதுபோன்ற செயல்பாடுகளை எதிர்க்கட்சியினர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியா நேபாளம் இடையே 2வது முதலீட்டாளர்கள் கண்காட்சி மற்றும் மாநாடு காட்மாண்டுவில் வரும் 16ஆம் தேதி தொடங்குகிறது. முற்றிலும் முப்பரிமாண தொழில்நுட்பத்தில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த மாநாடு இம்மாதம் 18ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ளது.
இருதரப்பிலும் புதிய முதலீடுகளை அதிகரிக்க இந்த மாநாடு நடத்தப்படுவதாகவும், ஏற்கனவே சந்தைப்படுத்தப்பட்டுள்ள பொருட்களின் விற்பனையை மற்ற நாடுகளில் விரிவாக்கம் செய்யவும் நடத்தப்படுவதாக நேபாள வர்த்தக சபை தெரிவித்துள்ளது. இதனால் இருதரப்பு பொருளாதாரம் மேம்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லடாக்கில் கல்வான் பள்ளத்தாக்கில் கடந்த ஜூன் 15 தேதி சீன துருப்புகளுடனான மோதலின் போது உயிரிழந்த 20 இந்திய ராணுவ வீரர்களின் நினைவாக போர் நினைவு சின்னம் கட்டப்பட்டுள்ளது. கிழக்கு லடாக்கின் 120 நிலையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நினைவு சின்னத்தில் கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய ராணுவத்தினரின் வீரம் குறித்த காட்சிகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. இந்த சண்டையில் சீன தரப்பில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை. எனினும் சீன ராணுவத்தினர் 35 பேர் இந்த தாக்குதலில் உயிரிழந்திருக்கலாம் என அமெரிக்க உளவு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பீகார் மாநிலத்தில் 3 கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் கட்சிகளை உள்ளடக்கிய மெகா கூட்டணி தொகுதி பங்கீடு அறிவிக்கப்பட்டுள்ளது. 243 உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 144 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 70 இடங்களிலும் போட்டியிடும் என ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி பிரசாத் யாதவ் பாட்னாவில் தெரிவித்துள்ளார். மேலும் வால்மீகி நகர் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் போட்டியிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி 19 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் 6 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் 4 இடங்களிலும் போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்ஜேடிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 144 இடங்களிலும் விகாஸ்ஷீல் இன்சான் கட்சிக்கும், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிக்கும் தொகுதிகள் வழங்கப்படும் என்று தேஜஸ்வி யாதவ் தெரிவித்தார். பீகார் மாநிலத்திற்கு வரும் 28 அடுத்த மாதம் 3 மற்றும் 7 தேதிகளில் 3 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த மாதம் 10 தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 3.5 கோடியை தாண்டியுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று பாதிப்பில் இருந்து குணமடைவோர் விகிதம் 83.84% அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று பாதிப்பில் இருந்து குணமடைந்தோரின் மொத்த எண்ணிக்கை 54,27,706 அதிகரித்துள்ளது. குணமடைவோர் விகிதம் 83.84% அதிகரித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. புதிதாக 79,476 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிகிச்சை பலனின்றி 1,069 பேர் உயிரிழந்துள்ளதை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 1,842 உயர்ந்துள்ளது. தற்போது 944,996 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 5,622 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மொத்த பாதிப்பு 614,507 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 5,596 பேர் குணமடைந்ததை அடுத்து மொத்தம் குணமடைந்தோர் எண்ணிக்கை 558,534 உயர்ந்துள்ளது. 65 பேர் உயிரிழந்ததால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 9,718 அதிகரித்துள்ளது. தற்போது 46,255 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் மட்டும் 1,364 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலக அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,51,21,847 அதிகரித்துள்ளது. 2,61,13,297 பேர் குணமடைந்துள்ளனர். 10,37,520 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர்வது விரைவு செய்திகள். தமிழகத்தின் பொருளாதார நிலை மேம்பட தொடர்ந்து கடுமையாக பணியாற்றுவோம் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வரி வருவாய் நிலைமை கடந்த மாதங்களை காட்டிலும் தற்போது மேம்பட்டு வருவதாகவும், மத்திய அரசின் வரி வருவாயிலிருந்து கிடைக்கக்கூடிய பங்கும் உயர்ந்திருப்பதாக முதலமைச்சர் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். ஜிஎஸ்டி வரிவிதிப்பின் மூலம் கடந்த ஜூலை மாதத்தில் தமிழகத்திற்கு 2,997 கோடி ரூபாய் கிடைத்துள்ளது என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூலம் இதுவரை இல்லாத அளவிற்கு 32,41,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாபேட்டையில் நெல் கொள்முதல் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். விவசாயிகளுக்கு சிரமமின்றி நெல் கொள்முதல் செய்வதற்காக 527 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சமூக நலம் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் சரோஜா 1 கோடி ரூபாய் மதிப்பிலான அரசின் திட்டப்பணிகளை திறந்து வைத்தார்.
பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், 2020-21 ஆண்டில் மகளிர் நலத்திட்டங்களுக்கு 78,797 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வழிகாட்டுதலோடு சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் என்று செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள மந்திதோப்பு கிராமத்தில் கோவில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு கூறினார். ஜனநாயக ரீதியிலான இயக்கத்தில் விவாதங்கள் இருப்பது இயற்கையானதே என்று அவர் தெரிவித்தார். கோவிஷீல்டு என்னும் கொரோனா தடுப்பு மருந்துக்கான சோதனை பக்கவிளைவுகள் இல்லாமல் வெற்றிகரமாக நடைபெற்று வருவதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரில் 108 ஆம்புலன்ஸ் வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவிஷீல்டு தடுப்பு மருந்து தன்னார்வலர்களை கொண்டு சோதனை செய்யப்பட உள்ளது என்றார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 800 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அமைச்சர் கூறினார். சேலம் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நாடாளுமன்ற உறுப்பினரும் குழுவின் தலைவருமான எஸ்ஆர் பார்த்திபன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஆட்சியர் ராமன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், சின்ராஜ், சந்திரசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடம் உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள். வன உயிரின வார விழாவையொட்டி வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா சார்பில் இணையவழி போட்டிகளில் மாணவர்கள் பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 2 முதல் 8 தேதி வரை வன உயிரின வார விழா தமிழக வனத்துறை சார்பில் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வினாடி வினா, ஓவியம், கட்டுரை உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்படுகின்றன. இதில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் மூலம் கலந்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐஏஎஸ், ஐபிஎஸ் உள்ளிட்ட பதவியிடங்களை நிரப்புவதற்கான மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான யுபிஎஸ்சி நடத்தும் முதல்நிலை தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் சென்னை, மதுரை, திருச்சி, கோவை உள்ளிட்ட நகரங்களில் நடைபெறும் இந்த தேர்வுகளை சுமார் 5,000-க்கும் மேற்பட்டோர் எழுதுகிறார்கள். அடுத்து வருவது உலக செய்திகள். அமெரிக்க அதிபர் டிரம்ப் தாம் நலமுடன் இருப்பதாகவும் விரைவில் பூரண குணமடைந்து தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்வேன் என்றும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட அவர் வாஷிங்டன் ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தனது உடல்நிலை குறித்த ஒளிப்பதிவு ஒன்றை டுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ளார். தாம் குணமடைய வேண்டும் என்பதற்காக அனைவரும் கடுமையாக உழைத்து வருவதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவை மீண்டும் சிறப்பானதாக மாற்ற வேண்டிய கடமை தமக்கு உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அதிபர் டிரம்ப் நலமுடன் இருப்பதாக அவருக்கு சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் அவருக்கு காய்ச்சலோ மூச்சு விடுவதில் சிரமமோ ஏற்படவில்லை என்று கூறியுள்ளனர். குவைத் மன்னர் ஷேக் சபா மறைவையொட்டி நாடு முழுவதும் இன்று துக்க தினம் கடைபிடிக்கப்படுகிறது. குவைத் மன்னர் ஷேக் சபா அல் அகமது அல் ஜஃபார் அல் சபா சென்ற மாதம் 29 தேதி காலமானார். அவருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் இன்று துக்க தினம் கடைபிடிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. அதன்படி அனைத்து அரசு கட்டிடங்களிலும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படுகிறது. அரசுமுறை கொண்டாட்ட நிகழ்ச்சிகள் எதுவும் இன்று நடைபெறாது. கொரோனா தொற்று காரணமாக கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனி இணைந்ததன் 30வது ஆண்டு கொண்டாட்டங்கள் களையிழந்து காணப்பட்டன. 40 ஆண்டுகளாக கிழக்கு மற்றும் மேற்கு ஜெர்மனி இடையே தொடர்ந்த பனிப்போர் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் 1990 அக்டோபர் 3 தேதி முடிவுக்கு வந்ததை அடுத்து இரு நாடுகளும் இணைந்தன. இரு நாடுகளுக்கு இடையே இருந்த பெர்லின் சுவர் அப்போது அகற்றப்பட்டது. கிழக்கு ஜெர்மனியில் பிறந்து வளர்ந்த ஜெர்மனி அதிபர் ஏஞ்சலா மெர்க்கல் இதுகுறித்து நாடாளுமன்றத்தில் கூறும்போது, கடந்த 30 வருடத்தில் பல சாதனைகள் நிகழ்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். மேற்கு ஜெர்மனி, கிழக்கு ஜெர்மனி இடையே வாழ்வாதார நிலைகளில் இருந்த வித்தியாசங்களை வெற்றிகரமாக நாம் குறைத்துள்ளோம் என்று குறிப்பிட்ட அவர், கட்டமைப்பு ரீதியான வித்தியாசங்கள் தொடர்ந்து நீடிப்பதாக கூறினார். எனவே இதில் மேலும் சில முயற்சிகள் தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார். நகோர்னோ கராபக் பிராந்தியம் தொடர்பாக அர்மேனியா, அசர்பைஜான் இடையே பல ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் பிரச்சினைக்கு சர்வதேச நடுநிலையாளர்கள் தீர்வு காணவில்லை என அசர்பைஜான் அதிபர் விமர்சனம் செய்துள்ளார்.
அசர்பைஜான் வசம் இருந்த நகோர்னோ கராபக் பிராந்தியம் 1994 போருக்கு பின்னர் அர்மேனியா தலைமையிலான உள்ளூர் படைகளின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 27 முதல் இந்த பிரச்சினை தொடர்பாக ஆர்மேனியா அசர்பைஜான் இடையே தொடர் மோதல்கள் வெடித்துள்ளது. அர்மேனியன் படைகள் அசர்பைஜானுக்கு சொந்தமான 3 விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து அசர்பைஜான் ராணுவ அமைச்சகம் பதில் எதுவும் தெரிவிக்கவில்லை. டெர்டர் நகரம் உட்பட அசர்பைஜான் நாட்டுக்குள் மக்கள் வசிக்கும் பகுதியில் அர்மேனியன் படைகள் குண்டுகளை வீசி வருவதாக கூறப்படுகிறது. நகோர்னோ கராபக் அதிகாரிகள் தங்கள் தரப்பில் 150 வீரர்கள் கொல்லப்பட்டதாக கூறியுள்ளனர். அசர்பைஜான் தரப்பில் 19 பேர் உயிரிழந்ததாகவும் 57 பேர் காயமடைந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நகர்னோ கராபக் அசர்பைஜான் பிராந்தியம் சோவியத் ஆட்சிக் காலத்தில் அசர்பைஜானின் தனி சுதந்திர பகுதியாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் 3வது சுற்று ஆட்டம் ஒன்றில் ஜெர்மனியின் டேனியல் அல்த்மாயர் இத்தாலியின் ஃபெரோட் டினிகாவை எதிர்த்து விளையாடினார். பரபரப்பான இந்த ஆட்டத்தில் அல்த்மாயர் 6-2, 7-6, 6-4 என்ற நேர் செட்களில் வெற்றி பெற்று 4வது சுற்றுக்கு முன்னேறினார். மற்றொரு போட்டியில் ஸ்பெயின் நாட்டின் கரோனா ஃபாஸ்டா 6-4, 6-3, 5-7, 6-4 என்ற செட்களில் சக நாட்டு வீரர் பாவ் டிஸ்டா அகட்டை வீழ்த்தி 4வது சுற்றுக்கு முன்னேறினார். மகளிர் ஒற்றையர் 3வது சுற்று ஆட்டம் ஒன்றில் அமெரிக்காவின் சோஃபியா கெனின் 6-2, 6-0 என்ற நேர் செட்களில் ருமேனியாவின் ஐரிஷ் ஃபராவை வீழ்த்தினார். தொடர்வது வானிலை. தமிழகத்தில் வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி தொடர்வது நாளிதழ்களில் இன்று. கொரோனா தொற்றை தடுக்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தயாரித்துள்ள தடுப்பூசி 6 மாதங்களுக்குள் பயன்பாட்டிற்கு வர வாய்ப்பு. தினத்தந்தி. பொறியியல் சிறப்பு பிரிவு கலந்தாய்வு. மாணவர்கள் கல்லூரிகளை தேர்வு செய்ய இன்று கடைசி நாள். தினமணி. ராணுவத்தினருக்கான 1 பதவி 1 ஓய்வூதிய திட்டம் அரசின் கொள்கை முடிவு. அதில் திருத்தம் செய்யும் பிரச்சினையில் நீதிமன்றம் தலையிட முடியாது. உச்சநீதிமன்றம். தினமலர். அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் ரத்து. அமைச்சர்கள் 3 சென்னையில் தங்கியிருக்க உத்தரவு. நாளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை. தினகரன். பொறியியல் பட்டம் பட்டய படிப்பு முடித்தவர்களுக்கு தமிழக பொதுப்பணித்துறையில் பயிற்சி. ஆன்லைனில் அடுத்த மாதம் 15 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. இந்து தமிழ் திசை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செயற்கை நுண்ணறிவை சமூக அதிகாரமளித்தலுக்கு பயன்படுத்துவது குறித்த உலகளாவிய மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி நாளை காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். அனைவருக்குமான வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டே மத்திய அரசின் திட்டங்கள் நிறைவேற்றப்படுகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. புதிய வேளாண் சட்டங்கள் மற்றும் தொழிலாளர் சீர்திருத்த சட்டங்கள் விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் சிறந்த பலன்களை தரும். மத்திய அமைச்சர் சந்தோஷ்குமார் கங்குவார்.
பீகார் சட்டப்பேரவை தேர்தல், ராஷ்டிரிய ஜனதா தளம் காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு. விரைவில் நலம் பெற்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவேன், அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உறுதி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் காலை 11 மணிக்கு. வணக்கம்.